ஜேசிபி வச்சு இந்த இவ்வளோ பெரிய கண்டெய்னரை நம்ம தள்ள போகிறோம் இப்போது. ஸோ இது தள்ள முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக தள்ள முடியல. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணும். இதுக்குள்ளே இருக்க நிறையா மூட்டைங்க இருக்குது, கெமிக்கல் மூட்டைங்க, அதை இறக்கணும். ஸோ அதுதான் இப்போ ஒரு பிளானு. என்னென்னா பக்கெட்டை வச்சு மேலே அந்த கண்டெய்னரை வச்சு தள்ளுறாப்புல தள்ளுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா தள்ள முடியல. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னாக்கா பின்னாடி பக்கம் லோடு அதிகமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக தள்ளவே முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பின்னாடி பக்கம் இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு திரும்பவும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்த வர வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ வந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரியே வண்டியை நேராக நிப்பாட்டிக்கு தள்ளினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தள்ள முடியாது. இப்படி சைடில் வச்சு கொஞ்சமாக தள்ளினீங்க அப்படின்னாக்கா தள்ளுவோம். ஏன் அப்படின்னாக்கா சைடில் இருக்கும்போது கொஞ்சம் லோடு நல்லா பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிராஸ்லேயே வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு தள்ளிங்க அப்படிங்கனா கண்டிப்பாக தள்ள முடியாது, அதுவும் இடமும் கிடையாது. நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு தள்ளிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கலாம். அடுத்தது ஜேசிபி பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இவர் மட்டும்தான் தள்ளுறாரு, அவர் தள்ளவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவர் ஆப்ரேட்டர் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி வண்டி அவர் மூவ் பண்ணவே இல்லை, இன்னும் ட்ரைவே போடல, அதுக்குள்ளே நீங்கள் தள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருங்க, இப்போ பாருங்க அவரும் டிரைவ் போட்டாருன்னா ஒரே தள்ளு தான், ஈஸியாக போயிடுச்சு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோ என்னென்னா எம்டி, அதாவது ஃபுல்லாக இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் வண்டி திரும்ப மூவ் ஆகலை, சுற்றிக்கிட்டே இருக்கு டயரு. ஸோ இது ஈஸியாக மூவ் ஆகிடும் பாருங்க. இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணி வேக்கம் ஃபுல் பண்ணிட்டு இருக்காப்ல. அதே போல் தான் போய் பின்னாடி வச்சுட்டு தள்ளுறோம். தள்ளும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஈஸியாக மூவ் ஆகிடும் இந்த வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முடிஞ்சதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கூட தள்ளலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஷேரும் பண்ணி விடுங்க. ஈஸியாக போயிடுச்சு, அவ்வளோதான்.